தமிழ் படிப்பவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அரசு தேர்வுகளுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் எல்லாம் தமிழ் பாடம் ஒன்று தேர்வு எழுத வேண்டும். பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கிற 2050 போஸ்டுகள் இருக்கின்றன. எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நாம் பண்ணல. அரசு கல்லூரி தேர்வுகளிலேயும் கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அரசு கல்லூரிகளிலே மொத்தம் காலியிடங்கள் 6,900 இருக்கு. எழுத்து தேர்வும் நேர்முக தேர்வும் நடத்தப்படும். பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அது கடந்த காலாட்சியிலேயே அறிவிக்கப்பட்ட ஜிஓ. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்வுகள் எல்லாம் அவங்க வேறு மாதிரி சொல்லணும்னு சொன்னாங்க. நம்ம டிஆர்பியின் மூலமாக இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டு அதிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதில் எந்த அதில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எல்லா மாணவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அதிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். பணியில் இருந்தவர்கள் இல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தேர்வினை எழுதுவது தான் முறை. அந்த காலத்திலேருந்தே டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் டிஆர்பியாக இருந்தாலும் எல்லோருக்கும் வாய்ப்பளிப்பது தான் முறை என்ற நினைவோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் இனிமே இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கிற இந்த பாலிடெக்னிக் இருக்கிற ஆசிரியருடைய எண்ணிக்கை மொத்தம் டோட்டல் போஸ்ட் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கிற 2050 போஸ்டுகள் இருக்கின்றன. அந்த 2050 போஸ்ட்டில் முதல்லையே நிரப்பப்பட்ட பதவிகள் 497 பதவிகள் நிரப்பப்பட்டு விட்டன. மீதமுள்ள பதவிகளில் இப்பொழுது நாம் நடத்தியிருப்பது 1030. ஏன்னா 1030ங்கிறது 2009 அப்போ இருந்தது 1030 தான் வேகன்சி. இன்று சில காலி இடங்கள் அதிகரித்திருக்கின்றன. அந்த 1030 இடங்களுக்கும் தான் அப்பொழுது நாம் வந்து தேர்வு வைத்து தேர்வின் மூலமாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அதுக்கு இன்டர்வியூ வச்சாங்க, தேர்வும் வச்சாங்க, பண்ணாங்க. அதில் அந்த தேர்வில் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நாம் பண்ணலை. ஏன்னா அது பழுது அறிவிக்கப்பட்டது. இனி நடைபெறுகின்ற தேர்வுகளில் எக்ஸ்பீரியன்ஸுக்காக பணி அவர்கள் இந்த மாதிரி பணியாற்றியவர்களுக்காக மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதுதான் அரசு கல்லூரி தேர்வுகளிலேயும் கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு இந்த நிறைவேற்றப்பட்ட இந்த இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த 1030 பேர்களுக்கு பிறகு அதில் வந்து 720 பேர் இதுவரையில் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 31ஆம் தேதி வரல சேரலாம். அதுலேயும் சில காலி இடங்கள் வராமல் இருக்கிறோம். சேராமல் இருந்து வேறு பணிகளங்கன்னா சேர்ந்துட்டவங்களும் இருக்கலாம். அதில் ஒரு 10, 20, 50 ஏதோ காலி இடங்கள் இருக்கலாம். அது 31ஆம் தேதிக்கு பிறகு தெரியும். இப்பொழுது இருக்கிற இடங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா 493 இடங்கள் இருக்கின்றன. இப்போ நியமிக்கப்பட்ட இந்த 1030 போச்சுன்னா மீதி இருப்பது 493 இடங்கள். இந்த 493 இடங்களிலேயும் இப்பொழுது பணியாற்றுகின்ற இந்த பாலிடெக்னிக் ஆசிரியர்களே இருப்பவர்கள் அவர்கள் இப்பொழுது தொகுப்பு ஊதியத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தொகுப்பு ஊதியத்தின் அடிப்படையில் அவங்களுடைய சீனியாரிட்டி, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப காலமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், அதுதான் தலைவர் சொன்னதப்போ அந்த சீனியாரிட்டியின் அடிப்படையில் இந்த 493 பேர்களும் நியமிக்கப்படுவார்கள். மீதமுள்ளவர்களுக்கு வருங்காலங்களிலே இந்த பதவிகளுக்கெல்லாம் தேர்வுகள் நடத்தப்பட்டு இடங்கள் வருகிற பொழுது நிரப்பப்படும். அதாங்க சொல்கிறான், எக்ஸாமில் திறமையாக எழுதி தேர்வு பெற்றிருக்க வேண்டும்ல, அது செயலியை நாங்கள் என்ன பண்ண முடியும், தேர்வு நடத்துகிறோம். முறையான தேர்வு நடைபெற்றிருக்கிறது, முறையாக நேர்முக தேர்வும் நடைபெற்றிருக்கிறது. அந்த நேர்முக தேர்வு தேர்வுலேயே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இவர்களும் வெற்றி பெற்றவர்கள் ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட சேர்ந்துருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் அதில் தேர்வு பெறாத காரணத்தினால் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லையே தவிர தேர்விலே எந்த குறையும் கிடையாது. ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், இப்போ காலி இருக்கிற இடங்களில் புதியதாக யாரையும் நியமிக்காமல் பணியாற்றியவர்களிலேயே சீனியாரிட்டியின் அடிப்படையிலே அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அவங்களும் டெம்பரரி தான், தற்காலிகமாக தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர நிரந்தரமாக யாரும் நியமிக்கப்படவில்லை.
டெம்பரரியாக பணியாற்றியவர்கள் டெம்பரரியாக இந்த காலி இடங்களிலே நியமிக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி இவர்களும் இந்த காலி இருக்கிற இடங்களிலே டெம்பரரியாக பணியாற்றுகின்றவருக்கு நியமிக்கப்படுவார்கள். அதே மாதிரி தான் இப்போ அரசு கல்லூரிகளிலே அதற்கான இடங்கள் நாலாயிரம் போஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறோம். அது மொத்தம் காலி இடங்கள் 6,906 இருக்குது. அதில் முதல்ல நம்ம சொன்னது மாதிரி 4,000 இடங்களுக்கு இப்பொழுது நம்ம நிரப்பப் போகிறோம். அதுக்கும் இப்போ நடந்த மாதிரியே டிஆர்பி மூலயமாக எழுத்து தேர்வும் நேர்முகத் தேர்வும் நடத்தப்படும். அதில் கெஸ்ட் லெக்சரர்ஸ்லாம் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டார்கள் முதல்லையே. அவர்களுக்கு நேரடியாக அவருடைய பணி அனுபவத்தை முன்னிட்டு அவர்களுக்கு நேர்முகத் தேர்விலே மதிப்பெண் வழங்கப்படும். நேர்முகத் தேர்வில் மொத்த மதிப்பெண்ணே 30 மார்க்கு தான். அந்த 30 மார்க்கில் 15 மார்க்குகள், அதாவது ஒரு ஆண்டு பணியாற்றிய கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு 2 மதிப்பெண்கள் வீதம், 7.5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய அனைவருக்கும் 15 மார்க்குகளும் கொடுக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறோம். ஆகவே இந்த பாலிடெக்னிக்கில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவர்களுடைய பணிக்காலத்தையும் கணக்கிட்டு அவர்கள் செய்ய வேண்டும். நான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து இந்த எழுத்து தேர்விலே நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டு அதிலே நீங்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக இந்த 15 மார்க் 30%, 50% நாம் நேர்முகத் தேர்வுக்காக நேர்முகத் தேர்விலே அவருடைய பணிக்காக ஒதுக்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பலரும் அதிலே இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் அவர்களை அவருடைய அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் நடத்திய பாடம் அவைகளின் மூலமாக இந்த தேர்வுகளை சிறப்பாக எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் வெற்றி பெற என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அரசு கல்லூரிகளில் சில பேர் இந்த எங்களுக்கு இந்த பணி மூப்பின் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய இப்போ இந்த கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். நாம் வந்த பிறகுதான் 4 மாதத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் 8 ஆண்டு பணியாற்றியவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த 9வது 10வது இது வந்து அந்த 2 தான் நிற்கிது. அதையும் வெகு விரைவில் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் செய்ய சொல்லி அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் 8 கொடுத்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுத்திருந்தாங்கன்னா அந்த 9 10 உடனடியாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்வோம் என்று உங்கள் மூலமாக அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த மாணவர்கள் நலன் கருதி பயிற்சி எடுத்து சிறப்பாக அவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று எந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் கல்லூரி ஆசிரியர்கள் பாலிடெக்னிக் ஆசிரியர்கள் அனைவரையும் நான் உங்கள் மூலமாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.